ஹலோ நண்பா, என்னோட நேம் வந்து கார்த்திக். நாம் இந்த வீடியோவில் பாடி பில்டிங் கேட்டகரிஸ் வந்து எத்தனை இருக்குது, அதோட டிஃப்ரென்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து காம்படிஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியை கொடுக்கும். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். Feel the blood creeping up from the heathens. Got will, got fight, got pride, got reason. If they wanna go eat, then you know I'm gonna feed them. If you're coming for me, hope you're ready for it. Bodybuilding categories la ethana irukku appdin pathina open bodybuilding, men's physique, classic physique, model physique. ஸோ இதுக்கான டிஃப்ரென்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். இப்போ ஓப்பன் பாடி பில்டிங் இதை யாரெலாம் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு சில பாடி பில்டர் சொல்கிறேன், தினேஷ் நாராயணன், ஹரி கிரிஷ், பெஞ்சமின் ஜெரால்ட். ஸோ இவங்க பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பாடி பில்டிங். இதுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 8 மந்த்ஸ்க்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு காம்படிஷன் வருது அப்படின்னா, அதுக்கு வந்து இவங்க வந்து ஒரு 5 மந்த்ஸ் வந்து பல்கிங்கில் இருப்பாங்க, அடுத்த 3 மந்த்ஸ் வந்து கட்டிங் சைக்கிளில் போவாங்க. இவங்களுடைய ப்ரிப்பரேஷன் இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ பாடி பில்டிங்கை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய வெயிட்டை வச்சு தான் அவங்க கேட்டகரி வந்து சூஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு 56 இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் 55 கேட்டகிரியில் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க. 55 கேட்டகிரியிலேருந்து 100+ கேட்டகிரி வரைக்கும் பாடி பில்டிங்கில் வந்து இருக்குது. ஓப்பன் பாடி பில்டிங்கில் போஸிங் ரொட்டீன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேஜில் உங்களோட ஜட்ஜஸ் வந்து 7 கம்பல்சரி போஸ்ட் மூலமாக ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஓப்பன் பாடி பில்டிங்கோட ட்ரெஸ்ஸிங் கோட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வெறும் ட்ரங்க்ஸ் மட்டும் தான் வந்து வியர் பண்ணியிருப்பாங்க. அதாவது நம்ம யூஸ் பண்ணுற ஜட்டி மாதிரி தான் இருக்கும், அது அந்த மாஸ்டர் ஜட்டின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அந்த இதை மட்டும்தான் வியர் பண்ணியிருப்பாங்க. ரெண்டாவது இருக்க கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்கன்னா மென்ஸ் ஃபிசிக். இதை யாரெல்லாம் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரவிந்த் ஸ்பாட்டகஸ், ராஜா அஜித், டெல்டா திலீப், இவங்களாம் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். மென்ஸ் ஃபிசிக் எதை வச்சு செலக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வெயிட்டை செக் பண்ண மாட்டாங்க, உங்களுடைய ஹைட்டை செக் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு 173 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா, அவங்க வந்து டால்லையும், 173 சென்டிமீட்டருக்கு கீழே இருக்கீங்கன்னா உங்களை வந்து ஷார்ட்லையும் வந்து போடுவாங்க. ரெண்டு கேட்டகரி தான் இருக்குது, லாங் ஷார்ட்னு சொல்லிட்டு நீங்கள் அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். மென்ஸ் ஃபிசிக்கை பொறுத்த வரைக்கும் ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து உங்களுக்கு பல்கிங் சைக்கிள் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். இவங்க வந்து கண்டிஷன்லேயே தான் இருப்பாங்க. உங்களுடைய பாடி வந்து ஸ்டேஜ் வந்து ரொம்ப கண்டிஷனாக தெரியணும் அப்படின்றக்காக பல்கிங் சைக்கிள் அவ்வளோவா போக மாட்டாங்க. இவங்க வந்து கட்டிங் சைக்கிளில் தான் அதிகமாக வந்து இவங்க வந்து கான்சன்ட்ரேட் வந்து பண்ணுவாங்க. ஸ்டேஜில் மென்ஸ் ஃபிசிக்கோட போஸிங் ரொட்டீன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாக ஒரு 4 போஸ் இருக்குது. ஃப்ரண்ட் போஸு, அப்புறம் ரைட் டேன் சொல்லுவாங்க, இன்னொரு ரைட் டேன் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் போஸு, அதுக்கப்புறமா மியூசிக்கல் போஸ் வரும்போது உங்களுடைய ஃபேவரட் போஸஸ் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஆனால் பாடி பில்டிங் போஸஸை மென்ஸ் ஃபிசிக் போஸில் வந்து கலந்து பண்ணக்கூடாது. மென்ஸ் ஃபிசிக்குன்னு தனியான போஸஸ் இருக்குது. மென்ஸ் ஃபிசிக்கோட ட்ரெஸ் கோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரௌசர்ஸ் வந்து வியர் பண்ணியிருப்பாங்க, ஷார்ட்ஸ், அவங்களுடைய முட்டி அளவுக்கு அவங்களுடைய லெக் தெரியாது, அவங்களுடைய காஃப் மசில்லாம் தெரியும், அந்தளவுக்கு ஒரு ஷார்ட்ஸ் வந்து அவங்க வியர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து மென்ஸ் ஃபிசிக்கோட ஒரு ட்ரெஸ் கோட். மூணாவதாக பார்க்க போகிறது வந்து கிளாசிக் ஃபிசிக். இது வந்து நிறைய பேர் வந்து பண்ணுறதில்ல. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் பூர்ணச்சந்திரன் சொல்லிட்டு ஒரு பாடி பில்டர் வந்து பண்ணுறாரு. அவரை பற்றி நான் இன்ஸ்பைரிங் ஸ்டோரி கூட நான் அப்லோட் பண்ணியிருந்தேன், ஐ காலில் வந்து லிங்க் தரேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். கிளாசிக் ஃபிசிக்கில் போஸிங்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாக ஒரு 4 போஸஸ் இருக்கான். ஃப்ரண்ட் ஆம் டபுள் பைசெப்ஸ், பேக் ஆம் டபுள் பைசெப்ஸ், சைடு ஜெஸ்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு ஃபேவரட்டான ஒரு போஸ் ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்து அவங்க வந்து பண்ணுவாங்க. கிளாசிக் ஃபிசிக்கோட ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம பாடி பில்டிங் மாதிரியே தான் பல்கிங், அதுக்கப்புறமா கட்டிங், ஒரு மசில் கண்டிஷனோட அவங்க வந்து ஸ்டேஜில் வந்து இருப்பாங்க. ஆன் ஸ்டேஜில் ஒரு மஸ்குலரான ஒரு கண்டிஷனோட இருக்கணும் கிளாசிக் ஃபிசிக்கை பொறுத்த வரைக்கும். கிளாசிக் ஃபிசிக்கோட ஒரு ட்ரெஸ் கோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஷார்ட்ஸ்லேயே ரொம்ப ஷார்ட்டான ஒரு ஷார்ட்ஸ் வந்து வியர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸ் கூட நான் வந்து ஆட் பண்ணுறேன். பாடி பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் வெறும் வெயிட் மட்டும் தான் மெஷர் பண்ணுவாங்க. மென்ஸ் ஃபிசிக்கை பொறுத்த வரைக்கும் வெறும் ஹைட் மட்டும் மெஷர் பண்ணுவாங்க. ஆனால் கிளாசிக் ஃபிசிக்கில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே வந்து செக் பண்ணுவாங்களாம். இப்போ உங்களுடைய ஹைட் எவ்வளவோ, இந்த ஹைட்டுக்கு இவ்வளோ வெயிட் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு இருக்கான். ஸோ அதுபடி தான் உங்களை மெஷர் பண்ணுவாங்களாம். அப்படி நீங்கள் ஸ்டேஜில் நிற்கும் போது உங்களுடைய ஹைட்லேயே உங்களுடைய வெயிட்டில் ஒருத்தர் நிற்கிறாரு அப்படின்னா நீங்கள் பார்க்குறதுக்கு ஈவனாக தெரிவிங்க. ஸோ இந்த ஒரு யூனிஃபார்மை கொண்டு வரணும் அப்படின்றக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை வந்து இந்த கேட்டகரியில் வந்து வச்சுருக்காங்க. ஆனால் பாடி பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஈவனாக வந்து இருக்க மாட்டாங்க. ஒருத்தர் வந்து ஹைட்டாக இருப்பார், ஒருத்தர் வந்து ஷார்ட்டாக இருப்பார். ஷார்ட்டாக இருக்கவர் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி அவர் பல்க்காக தான் தெரிவார். ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து அந்த அவாய்ட் பண்ணணும் அப்படின்றக்காகவே கிளாசிக் ஃபிசிக்கில் எல்லாரையும் ஒரு யூனிஃபார்மான ஒரு லுக்கில் கொண்டு வரணும் அப்படின்றக்காகவே இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து வச்சுருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மாடல் ஃபிசிக். நான் மாடல் ஃபிசிக் பற்றி கூகுளெலாம் சர்ச் பண்ணேன், எனக்கு பெருசாக டீட்டெயில்ஸ் எதுவுமே கிடைக்கல. மாடல் ஃபிசிக்காக நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சிச்சு. ஸோ அதை மட்டும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அவங்களோட போஸிங் பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு யூனிஃபார்மாக இல்லை. ஸோ இதுதான் வந்து இந்த மாடல் ஃபிசிக்கோட போஸ் அப்படின்றது இல்லை, அவங்களுக்கு பிடிச்ச போஸை வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அது எனக்கு அந்த பிக்சர்ஸ் பார்க்கும்போது ஓரளவுக்கு வந்து தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா மென்ஸ் ஃபிசிக் பண்ணியிருக்கேன், அந்த ஷார்ட்ஸ் மாதிரியே தான் அந்த மாடல் ஃபிசிக்கும் வந்து பண்ணியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு உள்ளீசஸ், அப்புறம் ஜெஃப் சைடு, ஸோ இவங்கெல்லாம் பண்ணுறது தான் மாடல் ஃபிசிக்கா அப்படின்றது எனக்கு சரியாக தெரில. உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து நான் அதை வந்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோவை எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு தெரில, ஆனால் ஒரு 10 பேருக்காவது பாடி பில்டிங் கேட்டகிரியை பற்றின ஒரு சின்னதாக ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அப்படி உங்களுக்கு கிளாரிட்டி கிடச்சிருந்தால் மட்டும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம். பை பை.